ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆர் வீடியோ இம்போர்ட் பண்ணிக்காங்க. அடுத்தது எஃபெக்ட்ஸ் போயிட்டு கலர் டு சேஞ்ச் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அதில் போடுங்க. இந்தாட்டி வரல சார், ட்ராக் சாரிங்க, வேறு ஆப்ஷன் கொடுத்துட்டேன் நினச்சிருங்க. ஸோ அந்த ஆப்ஷன் டெலிட் பண்ணிவிட்டு அப்புறமா சேஞ்ச் டு கலர் அப்படின்னு ஆப்ஷன் சர்ச் பண்ணி டபுள் கிளிக் பண்ணுங்கள். இல்லை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். அது கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துல மாற்றணுமோ அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறமா ஸோ ஃப்ரம்ல போயிட்டு அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஃப்ரம் போயிட்டு உங்களுக்கு எந்த கலரை மாற்றணுமோ அந்த கலர் கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ அதை டூவில் போயிட்டு உங்களுக்கு எந்த கலரை சேஞ்ச் பண்ணணும், எந்த கலரை மாறணும், அந்த கலர் வந்து மாறணுமோ ஸோ அந்த கலர் சூஸ் பண்ணிட்டு நான் ப்ளூ எடுத்துக்கிறேன், லைட் ப்ளூ. ஸோ எடுத்துகிட்ட அப்புறம் சூஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்க, ஓகே கொடுத்த மாறிவிடும். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்தது இருப்போங்க. அடுத்த லேயரில் போயிட்டு எந்த கலர் ஃப்ரம் டூ கொடுத்துட்டு கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஏன் மாற மாட்டிங்கன்னா, யூ கலர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது. ஸோ அதனால தான் ஃபேஷன் விஷயத்தில் லைட்னஸ் அண்ட் டார்க்னஸ் இருக்கிறதுனால லைட்னஸ் ஷர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ லைட்னஸ் டார்க்னஸ் ஒயிட் கலர் வந்துடும். ஸோ ஏன் யூ கலர் ஒயிட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது. ஸோ அதனால தான் ஒயிட் கலர் வரல. ஸோ அதுதான் பிளாக் சார். ஸோ நான் இப்போ வீடியோ ரெண்டர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ சிம்பிள் தான் இது. ஸோ நான் வீடியோ இன்னொரு ரெண்டர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம கலர் பேலன்ஸ் எஸ்டி எழுதி போகலாம். ஸோ ரேடியஸ் மேக்கா திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் நிறைய மாறும், க்ரீன் கலர் இது மாதிரி நிறைய மாறும். ஸோ நீங்கள் மேனுவலாகவும் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி ரேடியஸ் சிம்பிளாகவும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மேனுவலாக பண்ணிங்கன்னா இது மாதிரி வராது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.